டெல்லி மக்கள் அமைதி காக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். டெல்லி வன்முறையை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை, ராணுவத்தை அனுப்ப வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை. டெல்லி வன்முறைக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என சோனியா காந்தி வலியுறுத்தல். டெல்லி வன்முறையை கண்டித்து கேட்வே ஆஃப் இந்தியாவில் போராட்டத்தை தடுக்க காவல்துறையினர் குவிப்பு. வணக்கம், விரிவான செய்திகள். டெல்லியில் கடந்த 3 தினங்களாக நடந்த வன்முறையால் பலியானவர்களின் எண்ணிக்கை 24 உயர்ந்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஆயுதப்படை காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவம் குவிக்கப்பட்டதை அடுத்து வன்முறை தணிந்துள்ளது. இருப்பினும் பதற்றம் நீடிக்கிறது. இந்த நிலையில் டெல்லி மக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டரில், டெல்லி மக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும், டெல்லி மக்கள் சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும், அமைதி ஒற்றுமையே நமது பண்பாட்டின் அடையாளங்களாகும், இயல்பு நிலை விரைவில் திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும், டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் நிலைமை குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது, வன்முறை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தேன், அமைதி இயல்பு நிலை திரும்ப காவல்துறையினரும் அதிகாரிகளும் முயற்சித்து வருகின்றனர் என்று மோடி கூறியுள்ளார். குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு போராட்டங்கள் தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து நடந்து வருகின்றன. டெல்லியில் குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இது வன்முறையாக மாறியது. 3 தினங்களாக நடந்த இந்த வன்முறையில் டெல்லியில் கடந்த சில நாட்களாக பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வன்முறையில் பலியானவர்களின் எண்ணிக்கை 24 உயர்ந்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வன்முறையை கட்டுப்படுத்த வடகிழக்கு டெல்லி பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லி வன்முறையை கட்டுப்படுத்த இராணுவத்தை அனுப்புமாறு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறிய போது, டெல்லி காவல்துறையால் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை, நிலைமை ஆபத்தானதாக மாறியுள்ளது, காவல்துறை அதன் அனைத்து முயற்சிகளையும் மீறி நிலைமையை கட்டுப்படுத்தவும் நம்பிக்கையை வளர்க்கவும் முடியவில்லை, டெல்லியில் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர இராணுவத்தை அனுப்ப வேண்டும், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், இது குறித்து உள்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன் என கூறியுள்ளார். டெல்லியில் ஏற்பட்ட வன்முறைக்கு பொறுப்பேற்று அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. டெல்லியில் இன்று காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பிரியங்கா காந்தி, வத்ரா, ப சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வெளிநாடு சென்று இருப்பதால் ராகுல் காந்தி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. டெல்லியில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து டெல்லியில் ஏற்பட்ட வன்முறைக்கு மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசும் காரணம் எனவும், வன்முறையை கட்டுப்படுத்த தவறிய அமித்ஷா உடனடியாக உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. டெல்லியில் இன்று காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. பின்னர் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறிய போது, டெல்லியில் நடந்த வன்முறையானது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி வருகின்றனர், டெல்லியில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும், வன்முறை தொடர்பாக உளவுத்துறைக்கு முன்கூட்டியே தகவல் கிடைக்கவில்லையா, துணை இராணுவத்தை முன்கூட்டியே அழைக்காதது ஏன், இந்த வன்முறைகளுக்கு மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும், வன்முறைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று அவர் கூறினார். டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து மும்பையில் உள்ள கேட்வே ஆஃப் இந்தியாவில் கடந்த மாதம் கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட சுமார் 2000 மேற்பட்டவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக
பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக 60 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் டெல்லியில் தற்போது நடந்து வரும் வன்முறை சம்பவத்தை கண்டித்து கேட்வே ஆஃப் இந்தியாவில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்த மக்கள் திரள வேண்டும் என சமூக வலைதளத்தில் தகவல் பரவியது. எனவே கேட்வே ஆஃப் இந்தியாவில் போராட்டத்துக்கு மக்கள் திரண்டு விடாமல் தடுக்க அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. அங்கு அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அங்குள்ள சாலைகளிலும் பேர்கார்கள் வைக்கப்பட்டன. இதற்கிடையே நேற்று முன்தினம் இரவு மும்பை மெரின் டிரைவ் பகுதியில் திரண்ட பலர் திடீரென டெல்லியில் நடந்து வரும் வன்முறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உரிய அனுமதி இன்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கு இருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து துணை காவல்துறை ஆணையர் சங்கீராம் சிங் நிஷாந்தர் கூறும்போது, போராட்டத்தில் ஈடுபட்டதாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. ஏனெனும் 20 முதல் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்து உள்ளோம் என்றார். மெரின் டிரைவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முதலில் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்ததால் அவர்கள் மெரின் டிரைவ் பகுதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிவசேனா கூட்டணி அரசு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க தவறிவிட்டதாக கூறி நேற்று மும்பை, தானே உள்பட மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போராட்டம் நடந்தது. விவசாயிகள் பிரச்சனை, மும்பையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை நிறுத்தியது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மாநில அரசை கண்டித்து பாரதிய ஜனதா இந்த போராட்டத்தை நடத்தியது. மும்பை ஆசாத் மைதானத்தில் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடந்த போராட்டத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் சந்திரகாந்த் பாட்டீல், முன்னாள் அமைச்சர்கள் கிரிஷ் மகாஜன், சுதீர் முங்கண்டிவார், ஆஷிஷ் செலார், வினோத் தாவடே, கேப்டன் தமிழ்செல்வன் எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து ஆசாத் மைதான போராட்ட மேடையில் தேவேந்திர பட்னாவிஸ் பேசிய போது, மகா விகாஷ் அகாடி அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் விவசாயிகளுக்கு துரோகம் செய்து வருகிறது. தேர்தலில் வாக்குறுதி அளிக்காத போதிலும் எங்கள் ஆட்சியில் பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சிகள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூறியிருந்தாலும் பயிர்கடன் திட்டத்தை செயல்படுத்தவில்லை. பயிர்கடன் தள்ளுபடி தொடர்பாக தவறான வாக்குறுதி அளித்த அரசுக்கு எதிராக கோலாப்பூரில் 50,000 விவசாயிகள் ஆளுநர் பகத்சிங் கோஷியாரிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அது குறித்த கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்க உள்ளோம் என்று அவர் பேசினார். மகாராஷ்டிராவில் சுற்றுலாத்துறைக்கு தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என அமைச்சர் ஆதித்ய தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கியது. அடுத்த மாதம் 6 தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தானேயில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆதித்ய தாக்கரே சுற்றுலாத்துறைக்கு தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய போது, மகாராஷ்டிராவில் கடந்த சில ஆண்டுகளாக சுற்றுலாத்துறை மீது கவனம் செலுத்தப்படவில்லை. இருப்பினும் நான் பொறுப்பேற்ற பிறகு நிலைமை மாறியது. இப்போது ஒவ்வொரு எம்எல்ஏவும் தங்களது மாவட்டத்துக்கு ஏதாவது செய்ய விரும்புகின்றனர். அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய சுற்றுலாத்துறைக்கு போதிய நிதி இல்லை. எனவே சுற்றுலாத்துறைக்கு நிதி ஒதுக்குவதற்கு தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். பாகிஸ்தானில் உள்ள சீக்கியர் புனித தளமான கர்த்தார்பூர் செல்லும் பக்தர்களுக்கு விசா தேவையில்லாத போதும் பாஸ்போர்ட் கட்டாயம் என்று அந்நாட்டு அரசு விதித்த கட்டுப்பாட்டை நீக்க கோரி பஞ்சாப் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்பிரச்சனை தொடர்பாக பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க உள்ளதாக பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தற்போது கர்த்தார்பூர் செல்லும் பக்தர்களுக்கு $20 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனை கணிசமாக குறைக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோருகின்றனர். குருநானக்கின் இறுதி காலத்தை உரைக்கும் கர்த்தார்பூர் புனித தளத்திற்கு பாகிஸ்தான் அரசு மேலும் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்றும் பஞ்சாப் அரசு வலியுறுத்தி வருகிறது.
கடந்த நிதியாண்டு ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து 2020 பிப்ரவரி 4 தேதி வரையில் ரயில் விபத்துகளில் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்றும் மிகவும் பாதுகாப்பான ஆண்டாக இது அமைந்துள்ளது என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது 166 ஆண்டு ரயில்வே வரலாற்றில் புதிய சாதனையாகும். தினசரி லட்சக்கணக்கான மக்களை நாட்டின் 8 திசைகளுக்கும் அழைத்து செல்வதில் ரயில்வேக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. 11 மாதங்களில் ஒருவர் கூட உயிரிழக்காமல் பாதுகாப்பான பயணத்தை ரயில்வே மேற்கொள்வது 166 ஆண்டுகளுக்கு பின்னர் சாத்தியமாகி உள்ளதாக ரயில்வே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் கபில் மிஸ்ரா மீது நடவடிக்கை எடுக்கப்படாதது வெட்கக்கேடானது என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி வன்முறை சம்பவங்களை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் டெல்லி வன்முறை சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சிறப்பு செயற்குழு கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து கூறிய போது பாரதிய ஜனதா கட்சியின் கபில் மிஸ்ரா மீது நடவடிக்கை எடுக்கப்படாதது அவரது பேச்சை போலவே வெட்கக்கேடானது. எந்த வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபடாமல் எச்சரிக்கையுடன் இருந்து சமாதானத்தை பேணிக்காக்க வேண்டும் என்று டெல்லி மக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒருவேளை டெல்லியை தொடர்ந்து அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலும் வன்முறை பரவுகிறது என்றால் தங்களால் இயன்ற எல்லா முறையிலும் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அங்குள்ள காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். வசாய் பகுதியில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து நீக்கப்பட்ட மாணவன் தற்கொலை. தபிசர் பகுதியில் நிகழ்ந்த கொலை வழக்கு வைரம் சோதனை செய்யும் கண்ணாடி உதவியுடன் தீர்வு. ராஜஸ்தானில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விழுந்ததில் 24 பேர் பலி. கடல் பசு உயிரினத்தை கயிறு கட்டி இழுத்து சென்று துன்புறுத்திய 7 பேர் கைது. மும்பை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் பிரதீப் நந்திரஜோக், இவர் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் பணி ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதியான பூஷன் பி தர்மாதிகாரி பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பூஷன் தர்மாதிகாரி 16 ஆண்டுகள் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வருபவர் ஆவார். 1959 ஆண்டு பிறந்த பூஷன் தர்மாதிகாரி நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பை முடித்தவர். இவர் கடந்த 2004 ஆண்டு மார்ச் 15 தேதி மும்பை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதி ஆனார். மார்ச் 2006 நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இவர் தலைமையிலான அமர்வு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 2012 தாய், மனைவி மற்றும் 2 மகளை கொலை செய்த 25 வாலிபரின் தூக்கு தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பு கூறியது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பிரீத்தி ரதி என்ற பெண் மீது திராவகம் வீசி கொலை செய்த அங்கூர் என்ற வாலிபரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. இதே போல தமிழ் வாலிபர் ஏஞ்சலோ வல்காரிஸை கொலை செய்த 8 ரயில்வே காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உத்தரவிட்டவரும் பூஷன் தர்மாதிகாரி ஆவார். இது தவிர பல்வேறு முக்கிய வழக்குகளை நீதிபதி பூஷன் தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு விசாரித்து தீர்ப்பு அளித்து உள்ளது. பூஷன் தர்மாதிகாரி வருகிற ஏப்ரல் 28 தேதியுடன் ஓய்வு பெற உள்ளார். முன்னதாக கடந்த 13 தேதி மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகளில் ஒருவரான எஸ் தர்மாதிகாரி ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. வசாய் பகுதியில் வாட்ஸ்அப் குழுவில் இருந்து நீக்கப்பட்ட கல்லூரி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வசாய் பகுதியை சேர்ந்த 18 நிரம்பிய கல்லூரி மாணவன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் வைத்து தற்கொலை செய்து கொண்டார்.
இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த துலிஞ்ச் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நண்பர்கள் உருவாகியிருந்த நாமுனி என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த மாணவன் நீக்கப்பட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 2 வாரமாக கலக்கத்தில் இருந்ததாக மாணவனின் தந்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த மருத்துவர் நிரோலி பாட்டியா, சைபர் நடவடிக்கை தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மீரா பயந்தர், பாரதிய ஜனதா கட்சி மாநகராட்சி உறுப்பினர் நீலா சோன், சட்டமன்ற உறுப்பினர் நரேந்திர மேத்தா துன்புறுத்தி வருவதாக முகநூலில் தகவல் வெளியிட்டுள்ளார். மீரா பயந்தர் மாநகராட்சி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரான நீலா சோன்ஸ் தனக்கு பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நரேந்திர மேத்தா இடையூறு செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநில முதல்வர் உத்தவ் தாக்கரே கூட்டணி அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இச்சம்பவம் ஏற்பட்டுள்ளது. தனக்கும் தனது மகனுக்கும் நரேந்திர மேத்தா மிரட்டல் விடுத்து வருவதாக தெரிவித்த அவர், மேத்தாவின் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கை குறித்து தான் வெளிப்படுத்தியதால் இந்நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார். தனது புகார் குறித்த வீடியோ பதிவை கட்சி தலைமையிடம் அளித்துள்ளதாக தெரிவித்த நீலா, தலைமை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாய்காவ் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி அலுவலகத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. நாய்காவ் பஞ்சாயத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என பஞ்சாயத்து சமிதி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் இது தொடர்பாக பஞ்சாயத்து அலுவலகம் நோக்கி பேரணியும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரி மாதவ் கேந்திரா உறுதியளித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக 2 அல்லது 3 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரி நம்பிக்கை தெரிவித்தார். புல்தானாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். புல்தானாவில் பெட்ரோல் பம்ப் அருகில் நிகழ்ந்த சாலை விபத்தில் படுகாயமடைந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் கஜானன் நாராயண் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்த கஜானன் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிய நிலையில் விபத்து நிகழ்ந்துள்ளது. அவர் வர்வண்ட் தாலுகாவை சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். சாலை விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த புல்தானா காவல் நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வைரத்தை சோதனையிடும் கண்ணாடி உதவியுடன் தைசர் காவல்துறையினர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபரை கைது செய்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி தைசர் கிழக்கு தன்வி கம்பவுண்ட் பகுதியில் சடலம் ஒன்றை மீட்ட காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கொலை உண்ட நபர் அசோக்குமார் மௌரியா என்பது தெரியவந்தது. அப்பகுதியில் இருந்து கைப்பற்றப்பட்ட வைரம் சோதனை செய்யும் கண்ணாடி உதவியுடன் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட தன்வி இண்டஸ்ட்ரீஸ் ஊழியர் ஒருவரை காவல்துறையினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மௌரியாவை கல்லால் அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை உதவி ஆணையர் டி எஸ் சுவாமி தெரிவித்தார். போரிவெளி பகுதியில் இரவு நேரத்தில் பாதசாரிகளிடம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த 2 திருடர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போரிவெளி பகுதியில் இரவு நேரம் பாதசாரிகளிடம் மிரட்டி பணம் கொள்ளையடித்து வந்த சுரேஷ் சிங் மற்றும் பிரவீன் ஹால்கர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளது தெரியவந்தது. நவி மும்பை பகுதியை சேர்ந்த சுரேஷ் மற்றும் கல்யாண் பகுதியை சேர்ந்த பிரவீன் ஆகியோர் தற்போது போரிவெளி பகுதியில் வசித்து வந்தனர். அவர்கள் முதியவர்களிடமும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். முதியவரின் இறப்பு சான்றிதழில் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வாழ்த்துகள் என கிராம தலைவர் கையெழுத்திட்ட சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவ் மாவட்டத்தில் உள்ள சிர்வாரியாக கிராமத்தை சேர்ந்த அசோகா பகுதியில் லக்ஷ்மி சங்கர் என்ற முதியவர் ஜனவரி 22ஆம் தேதி மரணமடைந்தார். இதையடுத்து அவரது மகன் இறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டி கிராம தலைவர் பாபுலாலிடம் கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் இறப்பு சான்றிதழில் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்கள் என
கிராம தலைவர் பாபுலால் கையெழுத்திட்டு வழங்கிய சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 24 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை சுவாமி மாதோப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த திருமண வீட்டாரின் குடும்பத்தினர் மற்றும் மாப்பிள்ளையின் நண்பர்கள் என சுமார் 40 பேர் பேருந்து ஒன்றில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பூண்டி மாவட்டம் பாப்டிகோன் பகுதி அருகே கோட்டா லால்சாட் மெகா நெடுஞ்சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து திடீரென பாலத்திலிருந்து மைசாற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்தவர்களில் 24 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் 11 பேர் பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் அறியப்படாத நிலையில் பேருந்தின் கியர் தோல்வி அடைந்ததன் காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான துர்க்கை அம்மன் சிலையை கடத்தி அதை வெளிநாட்டுக்கு விற்க முயற்சித்த 4 பேரை ஹைதராபாத் சிறப்பு காவல்துறை கைது செய்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியில் வசித்து வரும் நபரான தேவந்தர் 3 ஆண்டுகளுக்கு முன் மும்பையில் நாகமணி என்ற அபூர்வ வகையான கல்லை முறைகேடாக வாங்கியுள்ளார். அதன் பின்னர் பஞ்சலோக துர்க்கை அம்மன் சிலை ஒன்றையும் கடத்தி இரண்டையும் தனது வீட்டில் 2 வருடங்களுக்கும் மேலாக பதுக்கி வைத்துள்ளார். அபூர்வ நாகமணி கல்லுடன் கூடிய துர்க்கை சிலையை வழிபடுவது பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் என்ற கதையை உருவாக்கி அதை வெளிநாட்டினருக்கு விற்கும் திட்டத்தை தீட்டியுள்ள தேவந்தர் அதற்கு உதவி செய்யுமாறு ஆஷ்ரப் என்ற நபரை தொடர்பு கொண்டுள்ளார். தேவந்தருக்கு ஜான் பிரேம்சந்த் குப்தா என்ற இருவரையும் அறிமுகம் செய்து வைத்த அஷ்ரப் சிலையை 1 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி விற்கும் முயற்சியில் களமிறங்கியுள்ளார். இது குறித்து துப்பு கிடைத்ததும் ஹைதராபாத் மேற்கு மண்டல சிறப்பு காவல்படை அஷ்ரஃபை பின்தொடர்ந்து சென்று 4 பேரையும் கையும் களவுமாக பிடித்துள்ளது. மேலும் அவர்களிடம் இருந்து சிலை மற்றும் கல்லையும் மீட்டுள்ளது. இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு மேலும் பல கடத்தல் கும்பலின் தகவலை திரட்டும் பணியை ஹைதராபாத் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். எகிப்தின் முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார். எகிப்து நாட்டை 30 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர் ஹோஸ்னி முபாரக். இவரது ஆட்சியில் வறுமை, வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்டவை அதிகரித்ததால் இவரை பதவி விலக கோரி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்திய மக்கள் பலர் கொல்லப்பட்டனர். சர்வதேச நாடுகளின் வற்புறுத்தலுக்கு இணங்க 2011 முபாரக் அதிபர் பதவியிலிருந்து விலகினார். இவரது ஆட்சியில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய 800 பேரை கொன்று குவித்ததாக வழக்கு தொடரப்பட்டு இவருக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டது. இந்த தண்டனையை எதிர்த்து முபாரக் மேல்முறையீடு செய்திருந்தார். இவ்வழக்கை மீண்டும் விசாரிக்க எகிப்து நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருந்தது. இந்நிலையில் வயது முதுமையால் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த முபாரக் நேற்று காலமானதாக எகிப்து டிவி செய்தி சேனல்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவில் ஹுபே மாநிலம் உஹான் நகரில் இருந்து கடந்த டிசம்பர் மாதம் பரவ தொடங்கிய கொரோனா வைரஸ் நாடு முழுவதிலும் பரவி பெரும் அளவிலான உயிரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா, ஈரான், இத்தாலி, மலேசியா என உலகின் 25க்கும் அதிகமான நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. இந்த வைரஸ் தாக்குதலுக்கு சீனாவில் பலியானோரின் எண்ணிக்கை 2663 உயர்ந்துள்ளது. மேலும் 77,000க்கும் அதிகமானோருக்கு வைரஸ் பரவி உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உகான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணுக்கு கடந்த 5ஆம் தேதி அழகான பெண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து உடனடியாக குழந்தைக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா என மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். பரிசோதனையில் குழந்தைக்கு தாய் மூலமாக கொரோனா பரவி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சியோசியா என பெயர் வைக்கப்பட்ட அந்த குழந்தையை மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்தினர். ஆனால் மற்ற கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை எதுவும் குழந்தை சியோசிவுக்கு அளிக்கப்படவில்லை. வைரஸ் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதால் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதை தவிர
வைரஸ் தடுப்பு மருந்துகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் 17 நாட்கள் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த குழந்தை சியோசியா எந்த சிகிச்சையும் வழங்கப்படாமல் தானாகவே கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து பூரணமாக குணமாகி உள்ளது. நைஜீரியாவில் கடல் பசு எனப்படும் உயிரினத்தை கயிறு கட்டி இழுத்து சென்று துன்புறுத்திய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த நாட்டின் கடல் பகுதியில் அரிதாக காணப்படும் கடல் பசு எனப்படும் உயிரினத்தை பிடிக்கவும் வேட்டையாடவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில இளைஞர்கள் கடல் பசுவை பிடித்து அதன் வாலை கட்டி சாலையில் தரதரவென இழுத்து சென்றனர். அவ்வாறு இழுத்து செல்லப்படும் போது அந்த விலங்கு வலி தாழாமல் துடித்தது. அப்படி இருந்தும் இந்த இளைஞர்கள் அடங்கிய கும்பல் விடாமல் இழுத்து சென்றனர். இது தொடர்பாக வீடியோ வெளியானதும் இயற்கை ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து வீடியோவின் அடிப்படையில் கடல் பசுவை இழுத்து சென்ற 7 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டனர். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீது, டெல்லியில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கண்டித்தும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நெல்லை மேலப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகிறது. தலைநகர் டெல்லியில் ஜாகிங்பாக் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக பெண்கள் ஒன்று சேர்ந்து தொடர் போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற தாக்குதலில் 9 பேர் அதிகமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நெல்லை மேலப்பாளையத்தில் SDPA கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அவர்கள் கூறும்போது குடியுரிமை சட்ட எதிர்ப்பாளர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டும் கற்களை கொண்டு எரிந்தும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கலவரம் ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய கோரியும் SDPA கட்சி இந்தியா முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்கள் நடத்தி வருகிறது என்றும், இதற்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றனர். நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவில் தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலம் ரியல் எஸ்டேட் முறையில் விற்பனை செய்யப்பட்டு உள்ளது என்று நெல்லையில் பேட்டியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் H. வசந்தகுமார் தெரிவித்தார். நெல்லையில் காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவரும் கன்னியாகுமரி MP-யுமான H. வசந்தகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாங்குநேரி தொழில் பூங்காவிற்கு ஒதுக்கப்பட்ட இடம் ரியல் எஸ்டேட் முறையில் விற்பனை செய்யப்பட்டு உள்ளது. இந்த பிரச்சனையில் தமிழக அரசு தலையிட்டு கவனம் செலுத்த வேண்டும். HCL நிறுவனம் தொழில் தொடங்க தமிழக அரசிடம் இடம் கேட்டு உள்ளனர். தமிழக அரசு நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவில் இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். இதன் மூலம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறும் என்றார். மேலும் அமெரிக்க அதிபர் வரும்போது நடந்த கலவரம் வருத்தம் அளிக்கிறது. மத்திய அரசிடம் உள்ள உளவுத்துறை சரியாக கணிக்க தவறியதால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகவும் பலமாக உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி போட்டியிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். சர்வதேச அளவில் கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. நிலம் அளவிடும் பணி தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு 75% நிறைவு பெற்றுள்ளது. இதற்கான அறிக்கையை முதல்வரை சந்தித்து அளித்துவிட்டு அவரது ஒப்புதலுடன் சர்வதேச விமான நிலையம் அமைக்கும் பணிக்கு மத்திய அமைச்சர்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். விமான நிலையம் நிலையில் உலக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும். கன்னியாகுமரியில் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பை அதிகரிக்க தனியார் நிறுவனங்களை அணுகி தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் கடற்கரை பகுதியில் கேலரி உள்ளிட்ட அம்சங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பது நாட்டில் குடியேறிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை, கல்வி போன்ற அடிப்படை விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்போது மக்களை பயமுறுத்தும் நோக்கில் சட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
டெல்லி மக்கள் அமைதி காக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். டெல்லி வன்முறையை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை, ராணுவத்தை அனுப்ப வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை. டெல்லி வன்முறைக்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என சோனியா காந்தி வலியுறுத்தல். டெல்லி வன்முறையை கண்டித்து கேட்வே ஆஃப் இந்தியாவில் போராட்டத்தை தடுக்க காவல்துறையினர் குவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.